தண்டனகா என்ற ஒரே பாடலின் மூலம் பிரபலமடைந்து பிரச்சனைகளையும் சந்தித்த ரோமியோ ஜூலியட் இனி ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்ற முடிவில் இருக்கும் சந்தானத்தின் இனிமைப்படித்தான் ஆகிய இரண்டு படங்கள் கடந்த வெள்ளியன்று வெளியாகின. இதில் ரோமியோ ஜூலியட் படத்திற்கான விமர்சனங்கள் சுமாராக இருந்தாலும் பாடல்கள் மற்றும் ஜெயம் ரவி ஹன்சிகா கெமிஸ்ட்ரியால் படம் நல்ல வசூலை அள்ளி வருகிறது. முதல் 3 நாட்களில் சென்னையில் கிட்டத்தட்ட 73 லட்சம் வசூல் செய்துள்ள இப்படம் தமிழ்நாடு முழுக்க வசூல் செய்த தொகை 6.5 கோடி என்றும் கூறப்படுகிறது. சந்தானத்தின் இனிமைப்படித்தான் முதல் 3 நாட்களில் சென்னையில் வசூல் செய்துள்ள தொகை கிட்டத்தட்ட 44.5 லட்சம் ஆகும். நம்ம கிட்ட கட்டில் உடஞ்சா காளா சூப்புன்னு ஒரு சூப்பு இருக்கு, அதை சாப்பிட்டா குதிரை பவர் வரும். நீண்ட எதிர்பார்ப்புடன் வெளியான ஆங்கில படமான ஜுராசிக் வேர்ல்ட் கிட்டத்தட்ட 94 லட்சம் வசூல் செய்து ரோமியோ ஜூலியட் இனிமைப்படித்தான் ஆகிய இரண்டு படங்களையும் பின்னுக்கு தள்ளி சென்னை பாக்ஸ் ஆபீஸில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதற்கு முந்தைய வாரம் வெளியான காக்கா முட்டை 2 வார முடிவில் சென்னையில் 1.15 கோடி வசூல் செய்துள்ளது. இந்தியா முழுக்க இது வசூல் செய்த தொகை கிட்டத்தட்ட 10 கோடி ஆகும்.